உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விக்ரமன். விக்ரமன், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கடலூர். கடலூர். இப்ப எங்க படிச்சிட்டு இருக்கீங்க? வெற்றி விழாவில் வந்து கலந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? மெடிக்கல் சீட் கிடைச்சது, 12th முடிச்சுட்டு வந்து ஸ்பைரோல சேர்ந்து படிச்சிருக்கீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. என்னோட எங்க அப்பா அம்மா தான் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அதாவது இல்ல, பொதுவா குழந்தைங்க வந்து டாக்டர் ஆகுறதுல குழந்தைங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி. அப்பா என் பையன் டாக்டராக போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்பைரோல கொண்டாந்து விட்டுருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் பையனை, ஏன்னா உங்களோட மிகப்பெரிய ஒரு கனவு இது, கனவை இன்றைக்கி நனவாக்கிட்டாங்க, ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஸ்பைரோ வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்பைரோ வந்து நல்ல சப்போர்ட் இருந்ததுங்க. நம்பிக்கை எல்லாமே ஆரம்பத்துலேருந்து அவங்க நல்லா டீச் பண்ணாங்க, நல்லா சூப்பராக. எங்களுக்கு நாங்கள் சேர்த்துட்டோமே தவிர நாங்கள் இதை பற்றி கவலைப்படலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பைரோவுக்கே நாங்கள் படிச்சிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. விக்ரம் இந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய மெயின் சீக்ரெட்டே அது. நல்லா சொல்லி கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எந்த டாபிக் புரியலையோ அந்த டாபிக் சொல்லி கொடுக்குறது கிளியர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறாங்க, அதனால ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டாங்க. அசோக் பாபு சார் ரொம்ப ஃபேவரேட். ஓ சரி சரிங்க சார். அவங்க மேம் ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஜோதி மேம், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டாக இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், ஹாஸ்டல், ஏன்னா அப்பா அம்மா பார்த்தாவே தெரியுது ரொம்ப செல்ல பிள்ளையாக நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க போல். 12th முடிச்சுட்டு ஹாஸ்டல் வந்து சேர்ந்துருப்பீங்க, ஸோ எப்படி இருந்தது? ஃபேமிலி மிஸ் பண்ணீங்களா? ஹாஸ்டல் அந்தளவுக்கு நல்லா இருந்ததா? எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்லேருந்து ஃபேமிலி மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட வார்டன் சார் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, அதனால் எனக்கு லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல மருத்துவராகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.